மனுஷனாக பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக தப்பு பண்ண தான் செய்வாங்க. தப்புங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அது தப்பு தான்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்ணால் அது ரொம்ப பெரிய பாவம் இல்லையா? தப்பு அப்படிங்கிறது பொதுவாக ரெண்டு வெரைட்டி தாங்க. ஒருத்தரை பொருள் ரீதியாக கஷ்டப்படுத்துறது, இன்னொன்று உணர்வு ரீதியாக கஷ்டப்படுத்துறது. இந்த உணர்வு ரீதியாக கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம கற்பழிப்பு, கொலை, அதெல்லாம் வந்து இந்த கேட்டகிரியில் வரும். இந்த மாதிரி 512 கடத்தல், 446 ரேப்பு, இது யார் பண்ணியிருக்கா? இது வந்து ஒரு சீரியல் கில்லர். அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓ சாமியோ. ஏரியல் காஸ்ட்ரோல், த மான்ஸ்டர் ஆஃப் கிளீவ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பட்டம் வேறு இருக்குங்க. ஸ்பெயினில் ஒரு சின்ன கிராமம், 1960 பிறந்திருக்கார் இவர். இவரோட அம்மா அப்பா இவருக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பாட்டி தாத்தா கிட்ட தான் வளர்கிறாங்க. அங்கேயே அந்த 3-5 வயசுக்குள்ளேயே வந்து அவர் வந்து ஒரு 9 வயசு பையனால் செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அவர் வந்து பிற்காலத்தில் ஒரு சீரியல் ரேபிஸ்டாக மாறுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் பென்சிலேனியாவுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து யுஎஸ்க்கு போகிறாரு. அதாவது ஒரு 16-17 வயசு அப்போது இவர் யுஎஸ் போகிறாரு. அங்கே தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்க ஒரு 17 வயசில் அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இவங்க வந்து அவங்களால ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. காஸ்ட்ரோலோட கேர்ள் ஃப்ரெண்டு பேர் கிரிமில்டா. இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு தனி வீடு எடுத்திருக்காங்க. அப்போது தான் வந்து காஸ்ட்ரோலோட உண்மையான முகம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. தன்னோட கணவர் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. நிறையா அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க. அவங்க அடித்து இவங்க மூக்கு உடஞ்சிருக்கு, கை கால்லாம் உடஞ்சிருக்கு, போன் கூட உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் போனதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வருது. 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 2002 அவங்கள அடிக்கிறத பார்த்துட்டு அவங்களோட பொண்ணு வந்து அழுதுகிட்டே எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரோட்டில் ஓடி வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2003 இவர் மேலே வந்து கேஸ் போட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தனியாக போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இவர் பெயில் வாங்கிட்டு வெளியில் வந்து மறுபடியும் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்க கன்சீவ் ஆகிறாங்க 5வது முறையாக. இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, 4 குழந்தைங்களை பெற்றுக்கிட்ட இவர் வந்து இல்லை எனக்கு வந்து 5வது குழந்தை வேணாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கருவை கலைக்கிறதுக்கு அவங்கள வயிற்றுலேயே அடித்து உதச்சி துன்புறுத்தியிருக்காங்க. இதே மாதிரி கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது 2005 ஒரு தடவை இவங்க ஒய்ஃபோட தம்பிக்கு முன்னாடி இவங்க வந்து அடிச்சிடுறாரு. உடனே அவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணி 2005 இவர் உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க நிரந்தரமாக அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து 2012 இவர் அடித்து உதச்சதுனால மூளையில் பிளட் கிளாட் ஏற்பட்டு டியூமர் வந்து செத்தும் போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, 2003 இவர் ஜெயிலுக்கு போகும்போது தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி செக்ஸில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் பல பெண்களை கடத்தியிருக்காரு. அவர் எப்படி கடத்துவார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லிஃப்ட் தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பேஸ்மெண்ட்டில் வச்சு தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுவாராம். 2013 இவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு 4 பெண்கள், 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு 4 பெண்களை இவர் கடத்தி அதே மாதிரி அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டில் வச்சுருந்துருக்காரு. ஸோ இது எப்படியோ டவுட் வந்து போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவரை வந்து விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே ஜென்ரலாக இந்த இதெல்லாம் இப்போ கேஸ்லாம் போட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் ஒத்துக்குவாங்க. லைக் சொல்லுவாங்கள்ல, ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஆமாம் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒத்துக்கலை. நான் பண்ணது தப்பு கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் இதை செஞ்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருக்காரு. அப்புறம் அந்த 4 பொண்ணுங்களை மீட்டு அவங்கக்கிட்ட வந்து விசாரிக்கும் போது தான் இவர் இந்த மாதிரி பல குற்றங்களை பண்ணதில் தான் வெளியில் வந்திருக்கு. இவர் அரெஸ்ட் பண்ணப்படும் போது, அதாவது 2013 ஒரு ஸ்கூலுக்கு டிரைவராக இருந்திருக்காரு. அப்பயுமே இவர் மேலே சின்ன சின்ன பெட்டி கேசஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர் டியூட்டி டைமில் வந்துட்டு ஆஃபீஸ் அதாவது ஸ்கூலுக்கு போகாமல் லீவ் போட்டு படுத்து தூங்குவாராம். அது போக பசங்க உள்ளே இருக்கும்போதே கிராசரி ஸ்டோரில் வண்டியை போட்டுட்டு உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுவாராம். அந்த மாதிரி இவர் கேர்லெஸ்ஸாக ஒரே ஒரு குழந்தைய மட்டும் உள்ளே விட்டுட்டு போயிருக்கும்போது ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு மனுஷன் சொசைட்டிக்கு தேவையான எண்ணெல்லாம் கேட்டால் வேணவே வேணா ரோடில் நிற்க வச்சு சுடுங்கன்னு தான் சொல்லுவேன்.
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது விசாரணைக்கு போயிருக்கு. இவர் வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. ஸோ அவருக்கு வந்து 1000 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்த வயசில் அப்படின்னா 53 வயசில் கொடுத்துருக்காங்க. அதாவது 52 வயசில் கொடுத்துருக்காங்க. 53வது வயசில் வந்து அவரால் அந்த ஜெயில் தண்டனையை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. இந்த மாதிரியான சீரியல் கில்லர்ஸ், சீரியல் ரேபிஸ்ட் நம்மளை சுற்றியும் இருக்காங்க. என்ன நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மறைவுக்கு பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்களை இந்த மாதிரி ஆளுங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை வந்து சாக்லேட் வாங்கித்தரேன், ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன்ட்டு யாரையாவது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு தெரிய வந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துலையே தடுத்து நிறுத்துங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தடுக்க பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு சீரியல் கில்லர் கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாட்டா பை பை ஃப்ரம் உஷா நந்தினி. ஓ சாமியோ.